அடுத்த சமையல் வாசல்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன கேட்டோம்னா, 6 மாசம் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு உணவு பட்டியல் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை செஞ்சு காமிக்க சொல்லியிருந்தீங்கப்பா. அதாவது திடமான நம்ம உணவை கொடுக்குறோம் அப்போது டெய்லி, அதாவது டெய்லி இட்லி பருப்பு சாம்பார் அதே மாதிரி டெய்லி இட்லி பருப்பு சாம்பார் தோசை பருப்பு சாம்பார் இப்படி கொடுத்தோம்னா பிள்ளைய பருப்பு சாப்பிடாதுங்க. நீங்கள் ஊட்டினாவே அதை வந்து துப்ப ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் சாப்பிடவே மாட்டேங்குதுங்க, துப்புதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு தான் சாப்பிடாத குழந்தைகளை நம்ம சாப்பிட வைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன உணவு வகைகளை செஞ்சு காமிக்க போகிறேன். அதில் எப்படி கேட்டோம்னாப்பா, இந்த பாருங்க, ஒரு ஆப்பிள் வாங்கி வச்சுருக்கோம். இது 6 மாசம் குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பிள் வந்து தேவையில்லை, இதில் பாதியே நம்மளுக்கு போதுமானது. இந்த பாதி என்ன செய்யணும், ஆப்பிள் வாங்கும்போதே ரொம்ப சகப்பாக ஆப்பிள் வாங்காதீங்க. இப்படி மேலே இப்படி சுரண்டி பார்த்தா மெழுகு தான் நல்லா பார்த்துக்கணும், ரகத்திலே வரும், இப்படி வரும் பத்தில் நல்லா வல்ல எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆப்பிளை வாங்கி மேல் தோல் நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி என்ன செய்யணும், அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி ஓட்டணும், தண்ணி காய வச்சிடணும். காய வச்சுட்டு இந்த ஆப்பிளை அதில் கொட்டி வேக விடணும், குட்டி குட்டியாக கட் பண்ணணும், 5 நிமிஷத்தில் வந்துடும். அந்த வேக வச்ச ஆப்பிளை தண்ணியோடு எடுத்து நம்ம சாதம் ஆக்கியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாதத்தோடு இதை போட்டு ஒரு அடி அடித்தோம்னா நல்லா லேகிய மாதிரி வந்துடும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அது கூட நம்ம ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு உடைச்சிருப்போம் சாதம், இதை சேர்த்து அடிக்கும் போது நல்லா டேஸ்ட்டோடு கிடச்சிரும். அதை வந்து நம்ம ஊட்டலாம், இது ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். அப்போ குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். இப்போ செஞ்சு பாருங்கள், 6 மாசம் குழந்தைக்கு இந்த அரை ஆப்பிள்ங்கிறது ரொம்ப போதுமான அளவு. இதை வந்து உள்ளுக்கு இருக்க விதகத்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா, அந்த பாருங்கள் அந்த கருப்பு விதையெல்லாம் எடுக்கக்கூடாது, எடுத்துட்டு சுற்றி வர இருக்க நார்பொருள்லாம் எடுத்துடணும், இல்லைனா வாயில் சிக்குச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. மேல் தோலை நல்லா சீவிடுவோம். பாருங்கள் நல்லா, இந்த பாருங்கள் நல்லா வெள்ள விலைன்னு வெட்டியாச்சு, ஆகுமா இருக்கணும் ஆப்பிள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. பாருங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டியாச்சு. இதை பாருங்கள் இந்த கொதிக்கிறதால நம்ம சேர்த்துருவோம். பாருங்கப்பா நல்லா வெந்துருச்சு, ரொம்ப வேகணும் இல்லை, அப்புறம் நிறம் மாறிடுச்சு, நல்லா இருக்கும், டேஸ்ட்டே போயிடும். லைட்டாக வெந்தோடனே அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ வெந்துருச்சு, நம்ம இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள் அந்த சுட சுட சாதம் ஆவி பறக்க, இப்போ எடுத்த உடனேயுமே நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு 12 மணிக்குள்ளே ஊட்டணும்னா அந்த மாதிரி சுட சுட சாதத்தை வச்சுருத்துங்க. இது நம்மளுக்கு தேவையான அளவு, குழந்தை என்ன அளவு சாப்பிடுவோம், 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ சாதத்தை எடுத்து மிக்சியில் போட்டு இந்த வேக வச்சிருக்க ஆப்பிளந்திக்கு அதில் போட்டு திரும்ப உப்பு போட்டு அடிச்சிடணும். ஏற்கனவே சாதத்தில் வந்து நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு போடுங்க, வேறு எதுவுமே இதில் கலக்க வேண்டியதில்லை. இப்போ நான் அடித்து காமிக்கிறேன். இந்த அரை ஆப்பிளுக்கு இது பாருங்கள் ஒரு கண்டி ரொம்ப கொஞ்சமாக இருக்குது, இது பாருங்கள் இந்த அளவு போட்டுக்கோங்க. முதல்ல வந்து நீங்கள் அடித்து டேஸ்ட் பண்ணி குழந்தைக்கு ஊட்டி பாருங்கள் எந்த அளவு சாப்பிட்றாங்களோ அந்த அளவு, அடுத்த நாள் நீங்கள் அதே மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம். ஆப்பிள் வெந்த தண்ணியோடு இந்த பாருங்கள் இந்த ஆப்பிளே சேர்த்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மிக்சியில் விட்டு சுத்தம் விட்டுருவோம். பாருங்கள் இந்த சாதமும் ஆப்பிள் சேர்த்து அடித்தாச்சு, நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு சேர்ந்ததுனால. சிலர் வந்து வெறும் ஆப்பிள் மட்டும் அடித்து கொடுப்பாங்க, சில மோஸ்ட்லி பெரிய குழந்தைகளுக்கு வந்து வெறும் ஆப்பிள் கொடுத்தா மோஷன் டைட் ஆகும். இந்த மாதிரி சாதத்தோடு அடித்து கொடுக்கலாம், அப்படிங்கும்போது மோஷன் டைட் ஆகாது. ஏற்கனவே மோஷன் டைட்டானா குழந்தைகளோட மலச்சிக்கலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த கிஸ்மிஸ் பழ ஜூஸை அந்த ஜூஸ் வீடியோவை பார்த்து அதையும் டெய்லி நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு மலச்சிக்கலே வராது. இப்போ நம்ம ஒவ்வொரு வகை உணவு கொடுக்கும்போது இந்த உணவு சாப்பாடு கொடுத்தோம் நம்ம பிள்ளைக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, கொடுக்கக்கூடாது, அதை கொடுக்கக்கூடாது, நிப்பாடக்கூடாது, எல்லா சாப்பாடும் பிள்ளைகளுக்கு வந்து உடம்புல வந்து சரியாக அது வந்து அவர்களுக்கு பேலன்ஸ் பண்ணணும். அதனால தான் அதாவது மலச்சிக்கலுக்குன்னு ஒரு தீர்வு சொல்லியிருக்கேன், சளிக்குன்னு ஒரு தீர்வு சொல்லியிருக்கேன், காய்ச்சலுக்குன்னு ஒரு தீர்வு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மெயின் அந்த ரெமெடி பூரா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது குழந்தைங்களுக்கு, எல்லா உணவுகளுமே உடம்புக்கு ஒத்துக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கப்பா ஆப்பிள் போட்டு சாதம் போட்டு அடிச்சு காமிச்சாச்சு. நம்ம போட்டது 2 ஸ்பூன் சாதமும் அந்த பாதி ஆப்பிளும் போட்டேன். இது 6 மாசம் குழந்தைக்கு போதுமானது, திடமான உணவு. இப்போ 7 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வேணாம். குழந்தைகள் எவ்வளோ கூட பெரியவங்க வளராங்களோ அதுக்கு தகுந்த சாப்பாடை வந்து நம்ம கொடுக்குற பொருளை வந்து நம்ம கொஞ்சம் கூட கூட்டிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த சாப்பாடு இப்போ நம்ம கொடுக்குறோம்னப்பா இது வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நல்லா தாங்கும்ப்பா, பசி தாங்கும். இப்போ சாப்பாடு ஊட்டும்போது கொஞ்சம் வந்து சுடுதண்ணி கொடுத்துக்கணும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து வித விதப்பான தண்ணி நம்ம கொடுத்துக்கணும், பாட்டிலில் கொடுக்காதீங்க, அது ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க. கரண்டியில் அள்ளி கொடுக்குற குழந்தைங்களுக்கு அப்போவே குடிக்க பழகிக்குங்க. அது மாதிரி 2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம திருப்பி கொடுக்கலாம். அது கூட அது சாப்பாடு ஊட்ட பிறகு 1/2 மணி நேரம் ஆச்சு பால் கொடுப்போம், தேவையில்லை. 2 மணி நேரம் கரெக்டாக தாக்கு பிடிக்கும், இதை மட்டும் கொடுங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு பால் கொடுத்தாலும் தண்ணி கொடுக்கலாம்.
பாருங்க, நான் அப்போ தான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு வந்து திடமான உணவு, ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு சில சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்குது, வழிவகுங்க. நன்றி, வணக்கம்.